ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோலையும் ரொம்பவே சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தான் பார்த்துட்டு வரும். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தாங்க. ஆமாங்க, ஆண்கள் மற்றும் பெண்கள் எதிர்கொள்ற பிரச்சனையில ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடிய அதிகமான பேரை பாதிச்சிருக்கிற இளநரைக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். டிப்ஸ் சொல்றதை விட இளநரைய சரி பண்றதுக்கான ரொம்ப ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹேர் ஆயில நாம எப்படி வீட்லயே தயார் பண்ணலாம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இளநரைக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கு கரிசலாங்கண்ணி இலை. அடுத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பத்தி எல்லாருக்குமே தெரியும், முடிய கருமையாக்குறதுல கருவேப்பிலை முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததா நல்லெண்ணெய் ஒரு கால் லிட்டர், தேங்கெண்ணெய் ஒரு கால் லிட்டர், மருதாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு இரும்பு கடாய் எடுத்து கேஸ் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் ரெண்டுத்தையும் கால் கால் லிட்டர் அந்த இரும்பு கடாயில சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெய் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கால் கப் வெந்தயம், அதாவது ஒரு 50 கிராம் வெந்தயம் நீங்க போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் போடும் போது ஒரு சின்ன கேப் விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லெண்ணன்றதுனால உடனே உங்களுக்கு வந்து அந்த நொற மாதிரி ஃபார்ம் ஆயிரும், நீங்க வந்து பயப்பட வேண்டாம். வெந்தயம் போட்டு நல்ல லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி இலைய போடுங்க, ஒரு கைப்பிடி கருவேப்பில, ஒரு கைப்பிடி மருதாணி இலைய போட்டு திரும்பியும் நல்லா கிளறி விடுங்க. கிளறும் போது லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரைடு ஆம்லாவை நீங்க சேர்த்துக்கலாம், இன்னும் வந்து நல்லது தலைமுடிக்கு. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்ல மைல்டா உங்களுக்கு கொதிக்கும் போது அந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த சாறு இறங்க இறங்க எண்ணெயுடைய கலர் வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்க இதை லோ ஃபிளேம்ல வச்சுதான் செய்யணும். அப்படி நீங்க செய்யும் போது நல்லதா இருக்கும். நல்லெண்ணெய் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நுரையா வந்து பொங்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணுங்க. இதை நீங்க நல்லா போட்டு அப்படியே கிளறிட்டே இருக்கும் போது அதோடைய சாறு ஃபுல்லா எண்ணெயில இறங்கும். இந்த நொற அடங்குற ஸ்டேஜ்ல நீங்க வந்து கேஸ் ஆஃப் பண்ணி அப்படியே இந்த எண்ணெயை நீங்க ஆரம்பிச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நீங்க வடிகட்டி ஒரு பாட்டில ஊத்தி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதை எப்படி எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணா இளநரை மாறும் அப்படின்னு. நீங்க இதை என்ன பண்ணணும்னா, டெய்லியும் நீங்க எண்ணெய் தடவுற மாதிரியும் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்ல எனக்கு டெய்லியெல்லாம் அப்ளை பண்ண டைம் கிடையாது, நான் அதை பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நைட்ல ஊற வச்சு காலையில நீங்க வாஷ் பண்ணிடலாம், ரொம்ப நல்லதா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து அட்லீஸ்ட் 1 மந்த் ஆகுது இதை நீங்க யூஸ் பண்ணும் போதுதான் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். மேக்சிமம் ஒரு 3 மந்த்ஸ் நீங்க யூஸ் பண்ணும் போது ரிசல்ட்ட கண் கூட பார்க்கலாம். இளநரை மறைந்து உங்களுடைய முடி ரொம்ப கருமையா மாறுறதையும் உங்களால பார்க்க முடியும். எனவே யுவர்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் பார்க்கலாம். பாய்.